அடுத்த ஜெபமானது விசுவாசம் இல்லாமல் ஏறெடுத்த ஜெபம். 23-27 வசனங்களை வசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு படவில் ஏறின போது சீஷலும் பின்பாக சென்று ஏறுகிறார்கள். நல்ல காரியம்தான், இயேசுக்கு பின்பாக வருகிறார்கள். அந்த படவில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். பயங்கரமான புயல் வருகிறது. சீஷர்கள் பயந்து போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆண்டவருக்கா கவலை இல்லை? கவனியுங்கள், இயேசுவை பின்பற்றிக்கு போய் கொண்டிருக்கலாம், அவர் இருப்பாரானால் அந்த படவானது மூழ்கடிக்கப்படாது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் இயேசு இருப்பது உங்களுக்கு தெரியுமானால், அவருக்கு மேலாக நம்பிக்கை இருக்குமானால், உங்களுடைய படவானது உங்களுடைய குடும்பமானது ஒரு காலம் கீழாக விழுவது இல்லை. இவர் சின்சியராக கதறி ஜெபிக்கிறார்கள். சீஷர்கள் இயேசு இருக்கிறார் சத்தமிட்டு ஜெபிக்கிறார்கள், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் இல்லை. ஆண்டு எழுந்திருந்து அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த அலையையும் காற்றையும் அமர்த்தினார், அமைதியாயிற்று. ஆண்டவராக இயேசு இருக்கும் பொழுது புயல் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவரை நாம் நம்புவோமானால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை. அந்த அளவுக்கு இருக்க வேண்டுமானால் ஜெபம் தேவை. பர்சபோல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்துகளையும் கிறிஸ்தேசுகள் காத்துக்கொள்ளும். சில சமயங்களில் உள்ளத்துக்குள் சமாதானம் இருப்பது போல இருக்கலாம், மனதில் ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது கலங்குகிறோம், இயல்பாக நடக்கக்கூடிய காரியம். ஆனால் உண்மையாக ஜெபிக்க கற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என் மனைவியுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றிருந்தோம். அங்கு கலிலேயா கடலிலே செல்லும் பொழுது அவ்வளவுக்கு அமைதியாக இருக்கிறது. அங்கு ரோரிங் நாய்ஸ் கிடையாது, அலை அடிக்கக்கூடிய சத்தங்கள் கிடையாது, அமைதியான இடமாக இருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவர் அமைதியார் என்று சொன்ன அந்த அமைதி இன்றும் இருக்கிறது. ஆண்டவர் பேசுவாரானால் நிலைவரமான சமாதானம் நமக்குள்ளாக வரும். அன்பானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரை நம்புகிறீர்கள்? எத்தனை குடும்பங்களில் இயேசு இருக்கிறார்? இயேசு இருக்கும் கப்பலானது மூழ்கடிக்கப்படுவது இல்லை. ஒரு கப்பல் கடலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான புயல் வந்தது. எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறு பிள்ளை தூங்கி கொண்டிருந்தது. அந்த கலவரமான சத்தத்தை கேட்ட அந்த பிள்ளை எழுந்திருந்து கண்ணை கசக்கி கொண்டு என்ன ஆயிற்று என்று கேட்கிறது. அப்போ யாரோ சொன்னார்கள், கப்பலை சூழ அதிகமாக அலைகள் மோதுகிறது, காற்று இருக்கிறது, புயல் அடிக்கிறது என்று சொன்னார்கள். இந்த பிள்ளை கேட்டது, ஹூ இஸ் அட் தி பிரிட்ஜ், கப்பலை நடத்தக்கூடிய அந்த மாலுமி யார், அங்கு பிரிட்ஜில் இருப்பது யார் என்று சொன்னார்கள். அப்போ இந்த பேரை சொன்ன உடனே டக்குன்னு தூங்கு போய்விட்டது. ஏனென்றால் அந்த மாலுமி இந்த பிள்ளையினுடைய அப்பா. என்னுடைய தகப்பன் இந்த போட்டை நடத்தும் போது, இந்த கப்பலை நடத்தும் போது அது மூழ்கடிக்கப்படுவது இல்லை. உங்கள் வாழ்க்கை நடத்துவது யார்? ஆண்டவராக இயேசு நடத்துகிறாரா? இல்லாவிட்டால் சுயத்தினாலே போகிறீர்களா? அல்லது பிசாசு நடத்துகிறானா? விழித்தெழ வேண்டிய தருணம் இது. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். சீஷர்கள் ஜெபித்தார்கள், நம்பிக்கை இல்லாமல் ஜெபித்தார்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தார்கள். விசுவாசம் எப்படி வருகிறது? ஆண்டவராக இயேசுவோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, தேவாவி உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது விசுவாசமானது ஆவின் கனியாகவும் ஆவினுடைய வரமாகவும் காணப்படுகிறது. ஆவின் உதவி இல்லாமல் நாம் இதோ ஜெபிப்போமானால் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜெபம். ஆகிய அன்பானவர்களே, ஆவின் உதவியோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.